ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் மில் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கும் அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ளோன் பண்ணுறதுக்காக க்ளோன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அது வந்து எந்த இமேஜை வந்து நீங்கள் டபுள் ஆக்கணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களே நீங்கள் டபுள் ஆகணும்னா நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த நான் மொபைலை வந்து நான் டபுள் ஆக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து மொபைலை வந்து ஃபஸ்ட் மொபைல் வந்து சைடில் வர மாதிரி வச்சுட்டு ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறேன். கீழே இருக்கிற ஃபோட்டோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துரும். அதுக்கடுத்து ரெண்டாவது இமேஜ் எங்கே வரணுமோ அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் சைடில் இருக்கிற ரைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணவொன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது, செகண்ட் இமேஜ் தான் எடிட் பண்ண முடியும். செகண்ட் இமேஜில் எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜோட க்ளோன் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்க. எந்த இமேஜ் வந்து நம்ம க்ளோன் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணிட்டு அந்த ரைட் மார்க்கை வந்து டிக் பண்ணுங்க. ரைட் மார்க்கை டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க, ரெண்டு இமேஜும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் வந்து டபுள் ஆயிடுச்சு, க்ளோன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே க்ளோன் பண்ணிக்கலாம். அதே போல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ளோன் பண்ணணும் க்ளோன் பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாருங்க, அதுக்கடுத்த ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டு சேஞ்சஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டிகிரி வைஸாக வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே போல் வந்து உங்களுக்கு என்ன கிராப் பண்ணுறதுனாலும் கிராப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேலே இருக்கிற டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது சேவ் பண்ணோம்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கலாம், மெயில் அனுப்பினாலும் மெயில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.